தாலியம்மால நான் புதுசாக அறிமுகப்படுத்த தேவையில்லை உங்களுக்கு. ஆமாம், என்னுடைய குலதெய்வம் காளி, தெரியுமா உங்களுக்கு? எனக்கு குலதெய்வம் வீரமா காளி. அது மாதிரி நம்ம கட்சியில் ஒரு குலதெய்வம் இருக்குது காளியம்மாள், நமக்கு அது கஷ்ட கஷ்டங்கள் எல்லாம் அது பார்த்துக்கிறோம். அடுத்து என் தங்கை கார்த்திகா, பெரிய கெட்டிக்காரி, ஆள் உயரம் இல்லாமல் இருக்கலாம், அறிவு ரொம்ப உயரம், புரியுதா? அடுத்து என் மகள், என் மகள் தேன்மொழி, வந்து இன்னொரு மகள் வந்திருக்காங்க நினைக்கிறேன். மூணு பேருமே பேராசிரியர், அவங்க அக்கா தங்கை மூணு பேருமே. எங்கள் அப்பா என்கிட்ட பேசும்போது ஒரு நாள் அலையுதுருவில், மகளை அப்பாவுக்கு ஒரு உதவி செய்யணும்னு, இல்லை இல்லை எனக்கு ஒரு உதவி செய்யணும், அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும், என்னது சொல்லு அப்படின்னேன். எப்படி பார்த்தாலும் தேர்தலில் போட்டிட்டா வேலையை விட்டு தூக்கிடுவான், அவள் தூக்க மாட்டான், அவன் என் தம்பி தானே, எடுக்க மாட்டான். எடுத்துட்டா என்ன, இன்னொரு தம்பி கல்லூரி வச்சுருக்கான், அந்த கல்லூரியில் இந்த கல்லூரிக்கு ஷிஃப்ட் ஆகிக்க வேண்டியதான். அப்பா நான் என்னப்பா செய்யறது, போட்டிடு, எதாக இருந்தாலும் பார்த்துக்குறோம். சரிப்பா ஓகே, வந்து நிற்கிற பாருங்க. அதான் ஒன்றுதான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பெரிதொன்றை அடைய முடியாது. வேலை போட்டோம், இதுதான் இதுதான் முதல் வேலை, இதுதான் முதல் வேலை. அந்த வேலைக்கு தன்னை அணியப்படுத்தி கொண்டு வந்து நிற்கிற என் மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது ஒன்றும் இல்லை, இப்போ இப்போ தான் நாம் தமிழர், இவன் என் தம்பி இருக்கான்ல ராஜேஷ், ஜல்லி ஜல்லிக்கட்டுலாம் அவனை அறியாதவங்க நீ இருக்க முடியாது. அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அவன் மேலே எனக்கு வருத்தம், போன தேர்தலில் நிற்க சொன்னேன், நீ இந்த அண்ணன் யோசிச்சுறேன் யோசிச்சுறேன்னு நேரம் போயிடுச்சு, வேற ஆள் நிறுத்திட்டோம். அப்போ இந்த வாட்டி பார்த்துட்டு போகலான்னு, இந்த பார்த்துட்டுலாம் போகாத போய் நில்லுன்னு அப்போ வழுக்க டைமாக நிறுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு கேடர் தேவைப்படுறான், முன்னாடி நிற்கிறவன் வீரனாக இருக்கணும். ராஜேஷ் நீங்கள் வாங்க, ராஜேஷ் உங்களுக்கு ஒரு 2 கோடி கொடுக்குறேன், அப்படியே போட்டிருந்து நம்ம கட்சிக்கு வாங்க, நம்ம மேடைக்கு வாங்கன்னா போகாத சிங்கமாக இருக்கணும், அதுதான் முக்கியம் இங்கே. எனக்கு பணத்தை விட என் இனம் முக்கியம், அதன் மானம் முக்கியம்னு நினைக்கிற வீரர்கள் தான் இந்த களத்துக்கு சரியாக வருவான். நீங்கள் 40 பேரை மேடையில் பார்க்கும்போது, அண்ணன் இந்த 40 பேரை தேர்வு செய்ய என்ன பாடுபட்டிருப்பேங்கிறத எனக்கு பக்கத்திலிருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும்.